ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூ. நம்ம இன்றைக்கி எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் ஏழே. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழே, இந்த மூவியோட டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹலிதா ஷமம். இவங்க ஏற்கனவே சில்லுக்கருப்பட்டிய மூவி எடுத்திருக்காங்க. இந்த மூவியில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரகாணி, அதுக்கப்புறம் மணிகண்டன், இவங்க ரெண்டு பேர் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏழே, இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பையனுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதென்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஹீரோட அப்பா இறந்ததுக்கப்புறமே ஹீரோ அவரை பார்க்க வந்துட்டு இறுதி சடங்கு பண்ணுறதுக்குலாம் வந்திருப்பாரு. அப்போ போயிட்டு அவர் பாட்டு கூலாக பசிக்குதுன்னு சாப்பிட்டு வர எந்த ஒரு எமோஷனையுமே காட்டாமல் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருப்பார். எனக்கு அப்பாவே பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஊரில் இருக்கவங்கலாம் அவங்க அப்பாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, திரும்ப இவர் எப்படி மனசு மாறுறாரு, இதுக்கு நடுவில் ஹீரோட லவ் என்னாச்சு, ஹீரோட அப்பா இறந்த அடுத்த நாளே ஹீரோயினுக்கும் கல்யாணங்கும் போது இந்த பிரச்சனைலாம் எங்கே போய் முடிய போது, ஹீரோட அப்பாவோட பணத்தை வேற திடீர்னு காணாமல் போயிடுது, அந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணாருங்கிறத இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. இதோட டேக்லைனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கும்போது அவரோட அருமை தெரியாது, இல்லாதப்ப தான் அவரோட அருமை தெரியும், அவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியுங்கிறத லைஃபே நமக்கு சொல்லித்தரும் பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க. மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எல்லாரோட ஆக்டிங் தான். சமுத்திரக்கணி எல்லா இடத்துலையும் வளவலன்னு ரொம்ப டைலாக்லாம் பெருசாக பேசாமல் ரொம்ப சைலண்டாக சட்டிலாக ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கோபக்கார பையனாகவும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப எமோஷனலாக கேரிங்கான சன்னாகவும் வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லாங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் தான் நல்லா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஏழை ஏழை ஏழைன்னு போட்டு போயிட்டே இருக்காங்க. அது மூவி ஃபுல்லாகவுமே கேரி அவுட் ஆகுது. ஒரு சில இடத்துல அது கரெக்டாக மேட்ச் ஆகி நல்லா இருக்குது, சில இடத்துல ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரி இருக்குது. அதை மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். இந்த பிஜிஎம் இப்போவே சூப்பராக இருக்குது, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மூவியோட மூணாவது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி வில்லேஜ் சைட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நல்லா கவர் பண்ணி ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காரு. நேச்சுரல் லைட்னிங்கில் விட்டு எடுத்த மாதிரியே இருக்குது, எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வில்லேஜ் சைட்ஸில் ஒரு மூவி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்திருக்காருங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பழைய சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும், ப்ரிடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும், அந்த விஷயம் நடக்கும் போது இதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியும். பட் இது திரும்ப நடக்கும் போது, சே இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு வேளை நடந்துடணும், அவன் நல்ல வேலையாக அவங்க அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சாலே அந்த படத்தோட சக்ஸஸ் வேறு லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக. மூவியோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே லேகு தட்டில் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுக்கணுமோ அங்கங்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுத்து ஒரு காமெடி, அதுவும் டார்க் காமெடி ஸ்டைலில் காமெடியை மிக்ஸ் பண்ணி ட்விஸ்ட் கொடுக்குறாருங்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. இவங்க இந்த ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனாகவும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கமர்ஷியலாகவும் கொண்டு போனது தான் இந்த படத்துக்கு இன்னொரு சக்ஸஸ். ஸோ இந்த மூவியோட அஞ்சாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலிங் ஒர்க் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. பாடி ஸ்லாங்லேருந்து லாங்குவேஜ் ஸ்லாங் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா டைலாக்ஸும் கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், அவங்க ஸ்லாங்கில் நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு அடல்ட் கண்டென்ட் கூட இல்லை, எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு சூப்பர் ஃபேமிலி ட்ராமா மூவினே சொல்லலாங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவே ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு, அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமெடி வந்து அதுவும் டார்க் காமெடிங்கிறதுனால ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் நடக்கும்போது அந்த இடத்த பிளேஸ் பண்ணி காமெடி பண்ணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இவங்க வந்து வாண்டடாகவே காமெடி எல்லாத்தையும் திரிஞ்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அதெல்லாம் மட்டும் காமெடி செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு சீனுக்கும், அதை மட்டும் அவங்க இன்னும் பார்த்து ஹேண்டில் பண்ணியிருந்தேன். இந்த காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும், இப்பவும் கேட்க நல்லா தாங்க இருக்குது. இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.